திமுகவோட தேர்தல் அறிக்கையில பல நலத்திட்டங்கள் இருந்த போதும் மக்களால அதுவும் மகளிரால அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட திட்டம்னா அது மகளிருக்கு உரிமை தொகை திட்டம் தான் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அமல்படுத்தப்படும் அறிவிச்ச அந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்படாமலே இருந்துச்சு ஆனா இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பெயர் சூட்டிருக்காங்க என்ன பேரு யாரோட பேர்னு தெரியுமா பெரியார் அம்பேத்கர் அண்ணா போன்ற தலைவர்கள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்பு அதன் மூலம் சமூகத்துல பெண்கள் அடையும் தான் அவங்களோட சுயமரியாதையும் அவங்களோட முன்னேற்றத்துல சமூகத்தோட வளர்ச்சியும் இருக்குதுன்னு தீவிரமா நம்பினாங்க அவர் வழியில வந்த ஒருத்தர் இந்தியாவிலேயே முதன்முறையா பெண்களுக்கான சொத்துரிமை திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் காவல்துறையில பெண்களுக்கு அரசு முப்பது சதவிகித விழுக்காடு இடஒதுக்கீடு மகளிருக்கு உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் நாகம்மையார் இலவச பட்டப்படிப்பு திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டம் கைம்பெண் மறுமண உதவி திட்டம் சிறுபான்மை அடிப்படை இஸ்லாமிய பெண்களுக்குன்னு தனி விடுதி தொழில் மகளிருக்கு தனி கடன் வழங்கும் திட்டம் ஐம்பது வயது கடந்த பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவின்னு பெண்களோட வாழ்வாதார முன்னேற்றத்துல முன்னணியில இருக்கு தமிழ்நாடு அந்த சம்பவக்காரரோட பேரு கலைஞர் அந்த சம்பவக்காரர் போட்டு கொடுத்த பாதையில பல புரட்சிக்கர திட்டங்களை செயல்படுத்திட்டு வர தலைவர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கலைஞரோட பெயரை வச்சு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு பெரியார் சமத்துவபுரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் போல கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிற திட்டமும் வரலாற்றுல நிலைச்சு நிக்கோ கலைஞரை போல